பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகாசிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த மொபைல் ஃபோனுங்கிறது நம்ம கையில் இருக்கிறது எல்லாமே ஒரு மாயை. அது எப்போவுமே நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த டைவெர்ட்லேருந்து நம்மளை பிடிச்சி பிடிச்சி கூட்டு வர்றது அண்ணாவோட வீடியோ தான். நிறைய வீடியோ அவர் நமக்கு ஞானத்தில் கொடுத்துருக்காரு, ரொம்ப ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு, எளிமையாக கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவருக்கும் அண்ணாவுக்கும் கோடான கோடி நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மரணத்திற்கு அப்பால் என்ன நடக்குது, செத்ததுக்கு அப்புறம் என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பல கேள்விகள் வந்து கேட்டிருக்கீங்க. இது இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நான் செத்துருந்தா தான் சொல்ல முடியும். பட் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வந்து இறப்புக்கு அப்புறம் நிகழும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அவரவர் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் வந்து நிச்சயமாக இது நிகழும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போது நான் வந்து சாதாரண மனிதர்கள் இறந்தால் அது வேறு மாதிரி நடக்கும், இதே ஒரு யோகியோ அல்லது மகானோ அல்லது வந்து ஒரு உயர்ந்த நிலை அடைந்த ஒரு சித்தரோ அதற்கு பேர் இறப்பு கிடையாது, சாவு கிடையாது, அதற்கு பேர் சமாதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சமாதி அப்படின்னா என்னென்னா, சமம் கூட்டல் ஆதி இஸ் ஈக்குவல் டு சமாதி. அதாவது எந்த ஒரு உயிரானது அல்லது ஆன்மாவானது ஆதியோடு சேர்ந்து சமமாகி விடுகிறதோ அதற்கு பேர் சமாதி. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க, மகாசமாதின்னு சொல்கிறாங்க. ஜீவசமாதி அப்படின்னா டைம் சொல்லி இந்த டைமுக்கு என் உயிரை பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க, அதற்கு பேர் வந்து ஜீவசமாதி. மகாசமாதி அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க நல்ல உயர்ந்த நிலை அடைஞ்சிருப்பாங்க, இறையாற்றல் அதிகமாக அவங்களுக்குள்ளே இருக்கும், ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ்லாம் பெரிய லெவலில் சப்போர்ட்டிவில் இருக்கும், பிரம்மத்துடன் கலந்திருப்பார்கள், டைம் சொல்லிலாம் உயிர் பிரியாது. ஆனாலும் அந்த சமாதி மிக மிக உயர்ந்த நிலை சமாதி, அதற்கு பேர் மகாசமாதி. அந்த வகையில் பார்க்கும்போது மனிதனான நான் இறந்திருந்தால் அந்த விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் மனிதன் என்பவன் ஒரு சராசரி நிலையை கடந்து யோக வாழ்க்கையில் வந்து பயணப்படுறான். யோக வாழ்க்கையில் பயணப்படும் போது அவனுக்கு நடப்பதற்கு பேர் இறப்பு கிடையாது, அது சமாதி. அப்போது ஒரு உயிரானது ஒரு சராசரி மனிதனுக்கு வேறு மாதிரி பிரியுது, ஒரு யோகிக்கோ அல்லது ஞானிக்கோ அல்லது சித்தனுக்கோ அல்லது முக்தனுக்கோ வேறு மாதிரி பிரியுது. ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் பிரிவதை நம்ம பொத்தம் பொதுவாக இறப்பு என்று நாம் சொல்லிவிட முடியாது. இதில் முதல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். இதனால தான் சொன்னேன், நான் செத்துருந்தா தான் சொல்ல முடியும் அப்படின்னு. நான் வந்து இறக்கவில்லை, ஆனால் இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறியது. சில சித்தர் பெருமக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாண்டடாகவே உடலை விட்டு உயிரை பிரிப்பாங்க. அது எப்படி அப்படின்னா, கூடு விட்டு கூடு பாய்தல் வந்து சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பயிற்சி இருக்குது, அந்த பயிற்சியை நம்ம ரெகுலராக செய்யும்போது இந்த தொப்புளின் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி போன்ற ஒரு அமைப்பு வந்து வரும். உடலை விட்டு உயிரை பிரித்து விடலாம், ஆன்மா வந்து வெளியே வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மா ஒளியின் வேகத்தில் பயணப்படும், உலகம் ஃபுல்லாக எங்கே வேணாலும் சுற்றி வரலாம். இதில் அண்டம் விட்டு அண்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடு விட்டு கூடு பாய்தலில் நம்மளால் போக முடியாது. அதற்கு மிகப்பெரிய லெவலில் அளப்பரிய ஆற்றல் என்பது வேண்டும். ஏன்னா புவியீர்ப்பு விசையை தாண்டி போகிறதுக்கு சாதாரண மனிதர்களால் முடியாது, சாதாரண யோகிகளாலுமே முடியாது. ஏன்னா அதற்கு மாபெரும் ஆற்றல் என்பது வேண்டும். ஏன் இதை வந்து கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ திருமூலர் போன்ற ஆட்கள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த நிலையில் இந்த சித்தர் பெருமக்களே ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் பயிற்சி பண்ணும்போது வேறு சில அண்டங்களுக்கு போகும்போது அந்த குறிப்புகள் என்ன எழுதியிருக்காங்கன்னா, எங்ககிட்ட இருந்த ஆற்றல் நிலையில் ரொம்ப நேரம் அந்த அண்டத்தில் இருக்க முடியல, அந்த கோளில் இருக்க முடியல, அப்போ அங்கேருந்து உயர்ந்த நிலை ஆன்மாக்கள் இங்கே இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் பத்தாது, ஸோ மறுபடியும் நீங்கள் போய் உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்திட்டு வாங்க. பாருங்கள், ரீசார்ஜ் மாதிரி, ஃபியூவல் ரீசார்ஜ் மாதிரி மறுபடியும் ரிட்டர்ன்லாம் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. திருமூலர் இதை தன்னோட குறிப்பில் வந்து எழுதியிருக்கிறார். இதுபோல் பெரிய நிலை ஆட்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பயணப்பட முடியல அப்படின்னா, இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் ஒரே மாதிரி உயிர் என்பது பிரிவது கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு சராசரி மனிதன மாதிரி இப்போ செத்ததுக்கப்புறம் ஒரு தேவதூதர் வருவார், ஒரு யமலோகத்துலேருந்து ஒருத்தர் வருவார், உங்களை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார், இப்படி நான் என்ன சொன்னாலும் செத்ததுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட வந்து கேள்வி கேட்க முடியாது.
நான் உண்மையை சொன்னாலும் கேட்க முடியாது, நான் பொய்யை சொன்னாலும் கேட்க முடியாது. இப்போ நான் உண்மையாவே அப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்துருந்தா கூட அதை நான் சொன்னாலும் என் மேலே இருக்கிற மரியாதைக்கு வேணால் நீங்கள் நம்புவீங்களே தவிர அதை நிச்சயமாக உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பேசிக்கான ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம கட்டுக்கதைகளில் போய் லாக் ஆகிறத விட, ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம அதில் போய் சிக்கிக்கிறத விட, இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மையை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும். அதாவது இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறும்போது ஒருவன் அதிகமான புண்ணிய செயல்களை செய்யும் போது அவன் நிச்சயமாக அடுத்த பிறவி என்பதற்கு காத்திருக்கத்தான் வேண்டும். ஏன்னா புண்ணியம் அதிகமாக செய்தாலும் ஒரு கோடீஸ்வர குடும்பத்திலேயோ இல்லை கஷ்டப்படாத ஒரு சூழ்நிலையிலையோ இல்லை மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையோ அந்த உயிர் என்பது போய் பிறக்கும். புண்ணியமும் ஜீரோ பாவமும் ஜீரோவில் இருந்தால் தான் முக்தி, இல்லை பிறவி இல்லா பெருவாழ்வு அடுத்த கட்ட நிலை. இதில் பாவம் அதிகமாக செய்தால் மிகவும் மோசமான கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டு மிகவும் அதிகமான கொடும் வேதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு உடல் அளவிலும் மனதளவிலும் குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏகப்பட்ட பாதிப்புகளை நிச்சயமாக அந்த ஆன்மாவானது உடல் எடுத்ததுக்கப்புறம் அடையும். ஸோ புண்ணியம் அதிகமாக செஞ்சால் சந்தோஷம். இது எப்படி அப்படின்னா, ரோட்டில் போகிற ஒரு தெரு நாய் இருக்குன்னு வச்சுப்போம். நான் நாயை தப்பாக சொல்ல, பட் அதை கண்டுக்க ஆள் இருக்காது. ஆனால் இதுவே ஒரு கோடீஸ்வர வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காஸ்ட்லியான ஒரு லேப்ரடானோ இல்லை வந்து பிட்புல்லோ இல்லை வந்து கிரேட் டேனோ இந்த மாதிரியான நாய்கள் வளர்க்குறவங்களோட நிலைமை என்ன, பக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் நான். இதெல்லாம் நீங்கள் வந்து வளர்க்கும் போது நினச்சி பாருங்கள். கோடீஸ்வர குடும்பம், ஒரு சில வீட்டிலலாம் மனைவிமார்கள் புருஷனை கண்டுக்கிறத விட நாயை தான் பெட்டில் படுக்க போட்டு தடவி கொடுத்து படுக்க வச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வந்து நாய்க்கு வந்து அமைஞ்சிருது. இதை எதுக்கு சொல்ல வருதுன்னா, முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களுக்கு தகுந்தார் போல உங்களுக்கு உடல் என்பது கிடைக்கும். அது மனித உடலாகவும் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அது மிகவும் கொடூரமான இல்லை வந்து பரிணாம வளர்ச்சியில் கீழ்த்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய பன்றி கழுதை குதிரையாக கூட பிறக்கலாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களது உடலை விட்டு உயிர் வெளியேறும்போது புண்ணியம் அதிகமாக செய்திருந்தால் உங்களுக்கு அடுத்த பாடி என்பது நல்ல வீட்டில் போய் கிடைக்கும். ஒரு ஒரு புண்ணியம் செய்த ஒரு ஆத்மா சார்ந்து வந்து கிடைக்கும். பெரிய லெவலில் உங்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. பாவங்களை அதிகமாக செய்தால் அதிகமாக கஷ்ட சூழ்நிலைகளுக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போய் உங்களுக்கு பிறவி என்பது கிடைக்கும். அது வரைக்கும் இந்த ஆன்மா என்பது இந்த பூமியை விட்டு வெளியே செல்லாது. இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் நான் இந்த கேமராமேனு சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் உங்கள் வீட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இந்த பூமியில் இருக்கிறீங்களோ அதே போல் உடல் மட்டும் இருக்காது, ஆனால் அந்த ஆன்மா அந்த ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பிரிட் வந்து இதே மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கும். இங்கே நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி நம்மளால் அது பார்க்கும். நம்மளால் அதை பார்க்க முடியாது. மூன்றாம் கண் ஓப்பன் ஆனால் அதை நம்மளால் பார்க்க முடியும், ஞான கண்ணால் பார்க்க முடியும். சராசரி மனிதர்களால் அதை பார்க்க முடியாது. அப்படி இல்லாட்டினா ஸ்பிரிட் கைட்ஸ்னு ஒரு சில பேர் இருக்கு, அவங்களால பார்க்க முடியும். இப்போ ஆனால் அந்த ஆன்மாவால் உங்களால் உங்களை வந்து ஈஸியாக பார்க்க முடியும். இல்லை பெரிய கூத்து கொடுமை என்ன அப்படின்னா, நீங்கள் மனித உடலில் இருக்கும்போதாவது பிறவில்லா பெருவாழ்வு அடைகிறதுக்கு இந்த இந்த தலைவலியே வேணாம், இந்த இந்த பிறப்பே வேணான்ற தன்மைக்கு ஒரு நல்ல செயலை செய்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு வாழ்ந்து அறிவை பயன்படுத்தி புத்தியை புத்தி கூர்மையை பயன்படுத்தி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தவம் செய்து நீங்கள் உச்சகட்ட நிலையை அடையலாம். ஆனால் பிரச்சனை என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் வெறும் ஆன்மாவாக இருக்கும்போது உங்களுக்கு அடுத்த பிறவி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தாமதமாகலாம். எத்தனை நூறு வருடங்கள் வேண்டுமானாலும் ஆகலாம், இல்லை உடனே கூட கிடைக்கலாம். அது நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்தது. ஒன்று மட்டும் உறுதி, வள்ளலார் சொல்கிறாரு மறுபிறவி என்பது உண்மைன்னு, திருமூலர் சொல்கிறார் மறுபிறவி என்பது உண்மைன்னு, பிறவி பெருங்கடல்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் மறுபிறவியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபிறவியை பற்றி தெளிவாக கூறியிருக்கிறார்கள். புத்தருமே இதை பற்றி பேசியிருக்கிறார், மிக தெளிவாக கூறியிருக்கிறார். ஓஷோ இதை பற்றி மிக தெளிவாக கூறியிருக்கிறார். ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டாங்க. உயர்ந்த நிலை அடைந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் எல்லாரும் பேசியாச்சு. இதை சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவும் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ நீங்கள் தெளிவாக நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த மரணத்துக்கு அப்புறம் ஒருத்தங்க வருவாங்க இப்படி தூக்கிட்டு போவாங்கன்னா அதெல்லாம் சினிமா பட கதை மாதிரி தான் இருக்கும். நான் உண்மையை சொன்னாலுமே உங்களுக்கு கதை போலத்தான் தெரியும். நீங்கள் உணர வேண்டியது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், மெயினாக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கதைகளில் போய் சிக்கி கற்பனையில் உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிடாதீங்க. தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, வாழும்போதே புண்ணியமும் பாவமும் ஜீரோன்ற தன்மையிலே பயணப்படணும். நிஷ்காமிய கர்மாவாக செய்ய வேண்டும். அதாவது நடக்கக்கூடிய செயல்கள், செய்யக்கூடிய செயல்கள் எதற்கும் நான் பொறுப்பல்ல, இறைவன் தான் பொறுப்புன்னு உணர்வு ரீதியாக ஒவ்வொரு செயலுக்கும் இறைவனை காரணம் காட்டும்போது அது நிஷ்காமிய கர்மாவாக செயல்பட்டு அந்த நிஷ்காமிய கர்மா என்பதற்கு பாவமும் வராது புண்ணியமும் வராது. ஜீரோலேயே டிராவல் பண்ணிட்டு போவீங்க. ஒரு நடுநிலையான தன்மையிலே போவீங்க. அந்த தன்மையில் உயிர் பிரியும் போது படார்னு உயிர் பிரிஞ்சிடும். உயிர் பிரியும் போது உங்களுக்கு முக்தி நிலை என்பது கிடைத்துவிடும். அதனால் கதைகளை கேட்டு அந்த கதைகளில் போய் இம்ப்ரெஷன் ஆகி அப்புறம் அது மாதிரி நடக்கலை அப்படின்னா அதை வேற நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அந்த சோகத்தில் வேற சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. அதனால
உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், மறுபிறவி என்பது உண்டு. அந்த மறுபிறவி அடையாமல் இருக்க நிஷ்காமிய கர்மாவாக செயல்பட வேண்டும், இறைவனை சரணாகதி நிலை அடைய வேண்டும், கருணை நிலையோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். இதற்கு உண்டான மெயினான முன்னேற்பாடுகளை இந்த உடலில் நீங்கள் இருக்கும்போதே செய்ய வேண்டும். இந்த உடல் சரிஞ்சிருச்சு அப்படின்னா பிணம் என்று கூறிவிடுவார்கள். ஆன்மாவை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.